கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இதோ நல்லா பொடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குட்டி வெங்காயம், அப்புறம் ஒரு குட்டி தக்காளி. சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயமும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி என்னோட கோட்டு ரெசிபி. எப்போ வந்து எங்க மம்மி வந்து எனக்கு நல்ல சாப்பாடு சைடு இல்லைன்னா நான் டக்குனு இதை செஞ்சிருவேன். இது அப்படியே சூப்பரா இருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. இதுவே எப்படி சப்பாத்திக்கும் நம்ம வந்து சைடிஷா பண்ணுறதுங்கிறது நான் அடுத்த இதில் இந்த இது பண்ணிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு வரமுழுகாவை எண்ணெயிலே நீங்கள் பிச்சு போடணும், நான் மறந்துட்டேன், சாரி. இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுறீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. ரைஸுக்கு தொட்டுக்கிறீங்கன்னா பூண்டை நல்லா கழுவிட்டு நச்சு போட்டுக்கோங்க. சும்மா 2 பூண்டு பல்லு நச்சு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு உருளைக்கிழங்குக்கு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு சில்க் புஷ் சேனல். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள், இப்போ கொஞ்சமா மஞ்சள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நீங்க வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இதே நீங்க வந்து சப்பாத்திக்கு பண்றீங்கும் போது நீங்க கொஞ்சம் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் நாங்க எப்படி அரைப்போம்னா சீரகம் மல்லியை வறுத்து அரைப்போம். நீங்க மல்லித்தூள் மட்டும்தான் வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சமா சீரகத்தை சீரகத்தூள் இருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி நீங்க சப்பாத்திக்கும் இப்படி பண்ணிக்கணும். கருவேப்பிலை நீங்க வெங்காயம் தக்காளி போடும் போதே போடணும், நான் தான் மறந்துட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சமா இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இது எல்லாமே திக்கா கிரேவி மாதிரி வரணும். இந்த மாதிரி நீங்க குருமா பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமா சோம்பு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, தேங்காய், மிளகு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ சட்னி அரைக்கிறீங்கன்னா எப்படி போட்டால் என்ன கன்சிஸ்டன்சி வரும்னு தெரியும்ல, அந்த மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சிட்டு இந்த இப்போ இந்த டைமில் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி உருளைக்கிழங்க வேக வைக்காமல் ஒன்றாவே குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டுட்டீங்கன்னா உருளைக்கிழங்கும் குக் ஆகிடும். உங்களுக்கு அதே மாதிரி சப்பாத்திக்கான கிரேவி, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், அந்த பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு பேர் காஷ்மீரி ஆலு தம் டிக்கின்னு சொல்லுவாங்க. அது காஷ்மீரில் பஞ்சாப்லலாம் ரொம்ப ஃபேமஸ். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்காக இன்னும் ஒரு முறை சொல்கிறேன். தேங்காய் வந்து 2-3 சில்லு, சோம்பு 1/4 ஸ்பூனு, மிளகு 2, பச்சை மிளகாய் 1, பொட்டுக்கடலை கொஞ்சம், இதை மட்டும் நீங்கள் அரைச்சி பொட்டுக்கடலை எவ்வளோனா அதே அளவு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நல்லா அரைச்சி திக்கா, இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் அரைச்சி இதில் ஊற்றிட்டு அது உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரே விசிலில் குக்கரில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா காஷ்மீர் ஸ்டைல் ஆலு தம் டிக்கி ரெடி ஆகிடும். அது ரொட்டி சப்பாத்தி அதுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பரோட்டா எல்லாத்துக்குமே அவங்க சாப்பிடுவாங்க, அது ரொம்ப ஃபேமஸ். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் அதுவும் நீங்கள் செய்யணும். இப்போ நம்ம வந்து ரைஸு சாம்பார் அதுக்கு நாங்கள் செய்கிறதுனால நான் இப்படி செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இன்னமும் நான் திக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போது இது நல்லா பச்சை வடைலாம் போயிருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியுதா என்னெல்லாம் மேலே மருந்து வர்றது. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டோன்னா தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. பாருங்க இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா 2 பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி வரலன்னா, எனக்கு வந்து கிரேவி நல்லா வந்திருக்கு அதனால எனக்கு தேவையில்லை.
உங்களுக்காண்டி நான் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரலை, நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து நல்லா கொடைய வேக வைக்கல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வரதுக்கு கஷ்டம். அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு முருகலாகவும் வரும். ஏன்னா உருளைக்கிழங்குல பயங்கர ஸ்டார்ச் இருக்குது. கார்ன்ஃப்ளவரில் இருக்கிற கண்டென்ட் வந்து உருளைக்கிழங்கு அரிசி அதிலெல்லாம் அதிகமாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து முருகுன்னு வரும். நீங்கள் இதை முருக வைக்கிறது தான் இப்போ வந்து உங்களோட டாஸ்க். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா. சவுத் இண்டியன் ஸ்டைலில் நம்ம யூஸ்வலாக சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் செய்கிறது ரெடி ஆகிடுச்சு. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார் கர்ட் ரைஸ். இல்லைன்னா வெறும் சோத்தில் கொஞ்சமாக லைட்டாக ஒரு சொட்டு நெய் விட்டுட்டு சுட சுட இந்த உருளைக்கிழங்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். இதையே ஒரு சிலர் வந்து மொறுமொறுன்னு செய்வாங்க. எனக்கு அது பர்சனலாக பிடிக்காது. எனக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இப்படி சாஃப்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இதே மொறுமொறுன்னு வேணும்னா நிறைய நெய் எண்ணெயை ஊற்றி ஊற்றி நீங்கள் வந்து மொறுமொறுன்னு பண்ணிக்கலாம். பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன காஷ்மீரி அந்த ஆலு டிக்கியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக அந்த ரெசிபியில் கொரியாண்டர் பண்ணி சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடும். இதே மாதிரி அடுத்த ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்டில் தென் டேக் கேர். பாய் பாய்.